Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின் ஒயிட்னிங். ஸோ இது ரெண்டில் எது வந்து நிலச்சி நிற்கும், அட் த சேம் டைம் எது வந்து உண்மையானது, எது வந்து இருந்தால் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் இது நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அது ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும், நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்கின் பிரைட்னிங் ஆர் ஸ்கின் ஒயிட்னிங், ஸோ இதில் வந்து எது வந்து பெஸ்ட்டுங்கிறத நான் கடைசியாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்னிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு பார்ப்போம். இந்த ஸ்கின் ஒயிட்னிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சரை காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஸ்கின் லைட்னிங். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, பட் அதையெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கிற நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து லைட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து புதுசாக இருக்கிறீங்க, ரொம்ப ஒரு இதாக இருக்கிறீங்க, யாராக இருந்தாலும் சரி, நம்ம அதிகமாக வந்து சிடிஎம் ஸ்கின் கேர் ருட்டீன் வந்து எடுக்கிறது, கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டு வரும்போது நமக்கு ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜுமே நமக்கு வந்துட்டு வராது. ஸோ நமக்கு பிறப்பாலேயே வந்துட்டு டேமேஜாக இருக்குதுன்னா அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஸ்கின் டேமேஜாக இருக்குன்னா அவங்க போய் வந்து இந்த மாதிரி ஸ்கின் லைட்னிங்லாம் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். பட் வந்து நேச்சுரலாக இருக்கிற முகத்தை போய் நம்ம ஸ்கின் லைட்டிங் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் நம்ம அடிக்கடி அது பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து அது பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நமக்கு திரும்ப வந்து அந்த கலருக்கே நமக்கு வந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ அதனால் ஸ்கின் லைட்னிங்கிறது ஸ்கின் ஒயிட்டனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்தா ஒரு ஃபால்ஸான ஆப்ஷன்ஸ் தான் அது வந்துட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஆக்ட்ரஸ் ஆக்டருக்கு ஓகே, அவங்க வந்து அடிக்கடி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அது ஒத்து வரும். நமக்குலாம் வந்துட்டு அது ஒத்து வராது. எல்லாராலையுமே வந்துட்டு அது அடிக்கடி அஃபோர்ட் பண்ண முடியாது, டைமும் இருக்காது, அந்த சேம் அந்த டைம் நம்ம கேரும் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கின்னை வந்து நம்ம வந்து நல்லா வந்துட்டு லைட்டன் பண்ணி, அதாவது ஒயிட்டன் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணலாம், ஒயிட்டன் பண்ண முடியாது, நல்லா லைட்டன் பண்ணலாம். லைட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் உங்கள் ஃபேஸ் கலர் இப்போ இருக்குதுங்கும் போது ஏஜ் ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட் வரும், பிக்மெண்டேஷன் வரும், டேன் வரும், டார்க் பேச்சஸ் வரும், இதெல்லாம் வந்துட்டு வர்றதுனால ஸ்கின் அன்ஈவனாக உங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ நம்ம ப்ராடக்ட் போட்டு நம்ம அதெல்லாம் வந்து லைட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்லாவே அந்த விசிபிள் ஸ்கின் லைட்னிங் எஃபெக்ட் நமக்கு வரும்போது நம்ம அதை வந்து நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் சொல்லலாம். பட் வந்துட்டு நம்ம நேச்சுரல் கலர் நமக்கு வந்துட்டு வரும், அதை ஸ்கின் ஒயிட்னிங் சொல்லலாம். எஸ்பெஷலி நம்ம ஸ்கின் கலரை தாண்டி நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்னிங் எடுக்கிறது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அது என்னோட ஒப்பீனியன் படி வந்துட்டு நான் வந்துட்டு அதை நான் வந்துட்டு இது பண்ணவே மாட்டேன். பட் ஸ்கின் லைட்னிங் பண்ணுறது அந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஆப்ஷன் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம், ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம ரெகுலராக வந்து இது பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஸ்கின் லைட்னிங்கோட என்னோட வந்து ஒரு இது. அதாவது வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அடிக்கடி வந்து அது எடுக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் சைட் எஃபெக்ட்ஸும் நமக்கு வந்து இருக்குது, நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தீமைகள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது. ஸோ சைட் எஃபெக்ட்ஸும் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கேர்லாம் பண்ண தெரியாதவங்க ஏதாவது ஒரு இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு அதிகமான ப்ராப்ளம் வரது கூட சான்சஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கின் ஒயிட்னிங் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸ்கின்னை வந்து நீங்கள் லைட்டன்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ அதனால் நீங்கள் எப்படிங்கிறத பார்த்துக்கிறோங்க, அதுக்கு மேலே வந்துட்டு உங்கள் விருப்பம். ஓகே, இப்போ ஸ்கின் பிரைட்னிங் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சில ப்ராடக்ட்டும் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பிரைட் அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகேவா, நான் ரொம்ப நாளாக அந்த வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் எனக்கு வந்து டைம் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தேன், சரி ஓகே இந்த வீடியோ வந்து போடுவோம், நான் சும்மா தான் இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து போடுவோம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போடுறேன். ஸோ ஸ்கின் பிரைட்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக். அட் த சேம் டைம் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாபிக். எனக்கு வந்துட்டு ஸ்கின்னை நேச்சுரலாக எனக்கு வந்துட்டு டிஐஒய் பண்ணியோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியோ பிரைட்னஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்துட்டு பிடிக்கும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஸ்கின் பிரைட்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது, டயர்டாக இருக்குது, அன்கிளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணும்போது அந்த பிரைட் ஸ்கின் வந்து கொண்டு வரலாம். அட் த சேம் டைம் ப்ராடக்ட்ஸ் நல்ல நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் அந்த அன்ஈவன் டெக்ஸ்சர் வந்து ஈவன் ஸ்கினுக்கு நீங்கள் வந்து கொண்டு வரலாம். இதனால் நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கும், அதாவது உங்கள் ஸ்கின் கலர் அப்படியே கொண்டு வந்து நல்லா ஒரு ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். இதுதான் வந்து ஸ்கின் பிரைட்னிங். ஸோ எஸ்பெஷலி நான் உங்களுக்கு ஹைலி டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஸ்கின் பிரைட்னிங் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்கின் பிரைட்னிங் இஸ் ஆல்சோ மை ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் அது வந்துட்டு. ஸோ நீங்கள் டிஐஒயும் பண்ணிக்கலாம், லைக் டிஐஒய் மாஸ்க் ஸ்க்ரப் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு உங்கள் விருப்பம், இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒத்துக்கரலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். சம் ஆஃப் த டைம் நான் வந்து டிஐஒய் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்துட்டு அதை பற்றி நான் உங்களுக்கு வந்துட்டு என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக வந்து ஸ்கின் பிரைட்னிங் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி இருக்கிற மாதிரி, நியாசினமைடு உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி, அல்ஃபா அர்புடின் இருக்கிற மாதிரி, கோஜிக் ஆசிட் இருக்கிற மாதிரி,
இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் உள்ள மாதிரி லீக்கோ ரைஸ், சாண்டல்வுட், சாஃப்ரான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ள மாதிரி உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பிரைட்டர் லுக்கிங் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். உங்கள் ஸ்கின்னோட அந்த நேச்சுரல் க்ளோயும் உங்கள் ஸ்கின்னோட நேச்சுரல் கலரையும் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொண்டு வரும். ஆனால் ரெகுலராக ஸ்கின் கேர் ருட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மஸ்ட் ஃபாலோ பண்ணுறது சிடிஎம் ருட்டீன், நான் சொன்ன மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து போடுறது, அதிகமாக தண்ணி குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறது, அட் த சேம் டைம் வைட்டமின் சி வந்து நம்ம இன்டேக் பண்ணுறது, லைக் ஃபுட்டாகவும் சரி நம்ம சப்ளிமெண்ட்ஸாகவும் சரி, சப்ளிமெண்ட்ஸ் போடாதவங்க நம்ம வந்துட்டு ஃபுட்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளேருந்தே நமக்கு வந்துட்டு கொண்டு வர க்ளோவும் நமக்கு வந்து இருக்குது. எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து பார்க்கக்கூடாது, இன்டர்னலும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வந்து விஷயம் அது வந்துட்டு. ஓகே, இன்றைக்கி ஸ்கின் பிரைட்னிங் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஸ்கின் பிரைட்டிங் ரூட்டீன் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷுக்கு இந்த ஆக்வாலஜிக்கோட க்ளோ ப்ளஸ் ஸ்மூத்தி ஃபேஸ் வாஷ் தான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இது ஒரு ஜெல் பேஸ் ஃபேஸ் வாஷ், ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது, ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு நல்லாவே ஸ்கின்னை பிரைட்டன்ஸ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணி நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இல்லை ஹைரோனிக் ஆசிட், வைட்டமின் சி, பப்பாயெல்லாம் இருக்குது, நல்லாவே ஸ்கின்னை ரீவைட்லைஸ் பண்ணி உங்களுக்கு ஹீல் பண்ணும். ஸோ ரெகுலர் யூஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், டே நைட் யூஸ் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஏஜஸ் அண்ட் சூட்டபிள் ஃபார் போத் ஜெண்டர். ஸோ இல்லை யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி இருக்குது, ஸோ அதனால் ஸ்கின்னை ட்ரைனஸ் மாய்ஸ்சர் லாஸ்ங்கிற வார்த்தைக்கு இடமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சு நல்லா ஃபேஸை நீங்கள் டே நைட் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் டூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு டெர்மாகோல் 10% நியாசினமைட் ஃபேஸ் சீரம். ஸோ இந்த ஒரு ஃபேஸ் சீரம், ஸோ இந்த ஃபேஸ் சீரம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து ஸ்கின்னை பிரைட்டன்ஸ் பண்ணுது, ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்குது. உங்களுக்கு ஸ்கின்னில் ஆக்னி மார்க்ஸ், ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இருந்தால் நல்லாவே உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு எரேஸ் பண்ணி நல்லா ஸ்கின் ஈவன் டெக்ஸ்சருக்கு உங்களுக்கு வந்து கொண்டு வருது. இல்லை ஜிங்க் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி, பிம்பிள்ஸ் இதெல்லாம் நல்லாவே சூதிங் பண்ணுது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ப்ரெசென்ட்டாக இருக்குது, அதனால் நல்லாவே ஸ்கின்னை காம் டவுன் பண்ணி கொடுக்குது. இது நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ, டை ஃப்ரீ, சிலிக்கான் ஃப்ரீ, நல்ல ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ சீரம் இது வந்துட்டு. நல்லாவே ஸ்கின்குள்ள பிளெண்ட் ஆகி ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாகவும் வச்சிருக்குது, க்ளோவாகவும் வச்சிருக்குது. ரெகுலர் யூஸில் ஒரு கிளியர் பிரைட் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குது. நியாசினமைடு இருக்கிறனால நல்ல டேனையும் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட நேச்சுரல் கலரை உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வருது. ஸோ பாருங்கள், இப்படி தான் உங்களுக்கு வந்துருக்கு. நல்ல ஒரு வாட்ரி கன்சிஸ்டன்சியாக இருக்குது, ஃப்ரேக்ரன்ஸும் அந்தளவு இல்லை. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, புதுசாக நியாசினமைடு வந்து போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 5% யூஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஏற்கனவே போடுற ஆளாக இருந்தால் டேரெக்டாக நீங்கள் 10% வந்து போய்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபேஸ் சீரம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். டே நைட் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டே டைம் போடும்போது சன்ஸ்க்ரீன் இருக்கு மேலே நீங்கள் வந்து போட்டுக்கிறோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் டூ நீங்கள் போட்டுட்டு வரணும் டே நைட் வந்துட்டு. ஸ்டெப் த்ரீ வந்து என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு சிஎஸ்எஸ் ரூட்டீன் தான். சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிளென்சிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியாசினமைட் சீரம், எஸ் சீரம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சீரம், அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எம் ரூட்டின் சொல்லலாம். இது வந்துட்டு அகெயின் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எம் ரூட்டின் சொல்லலாம், இது எம் ஸ்டாண்ட் ஃபார் மாய்ஸ்சரைசர். ஸோ அதுக்கு இந்த மாமாத்தோட பாய் பாய் பிளமிஸ் ஃபேஸ் கிரீம் வித் மல்பரி எக்ஸ்ட்ராக்ட் வைட்டமின் சி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீசி ஃபார்ம், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் அண்ட் கம்ஃபர்டபுளான க்ரீம், நான் ஆயிலி, நான் ஸ்டிக்கி, நான் க்ரீசி. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு டே நைட் யூஸ் பண்ணிக்கிறீங்க, மேக்கப்புக்கு ஒரு பேஸாக கூட ஒர்க் ஆகும். இது நல்ல ஒரு ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு வந்து கொடுக்கும், ஸ்கின்னோட பிரைட்னஸ் அண்ட் க்ளோ வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இதில் மல்பரி அண்ட் வைட்டமின்ஸ் இருக்கிற நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் டோன் அண்ட் டெக்ஸ்சர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, நல்ல ஒரு ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்குது. அட் த சேம் டைம் மினரல் ஆயில் ஃப்ரீ வித் பயோ ஆக்டிவ்ஸ், எல்லா ஸ்கின் டைப்ஸும் போட்டுக்கலாம், எல்லா ஏஜஸும் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் 10 days எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இது வந்து நீங்கள் டெஃபினெட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு மூணு இதுவுமே நீங்கள் போட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு ஸ்கின் பிரைட்டிங் எஃபெக்ட் நீங்கள் வந்து கொண்டு வரலாம். அதாவது டே டைம் மார்னிங் அண்ட் நைட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறங்க, மார்னிங் அண்ட் நைட் இந்த டெர்மாகோல் 10% நியாசினமைட் ஃபேஸ் சீரம் மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணிக்கிறங்க. தென் இந்த மாமாத்தோட பாய் பாய் பிளமிஸ் ஃபேஸ் கிரீம் அந்த சீரமுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க, டே நைட் யூஸ் பண்ணிக்கிறங்க. டே டைம் மட்டும் இதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க. ஸோ எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா ஒரு SPF 30 அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன், ஒரு 30-50 நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, அது வந்துட்டு உங்கள் ஆப்ஷன். ஸோ இப்படி தான் வந்து ஸ்கின் பிரைட்னிங்கை வந்து நீங்கள் வந்துட்டு கொண்டு வரணும். மற்றபடி நான் வந்து ஸ்கின் ஒயிட்னிங்லாம் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸ்கின் ஒயிட்னிங் ஆர் ஸ்கின் பிரைட்னிங்கில் பெஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங் தான் எனக்கு வந்து பெஸ்ட்டு, ஹைலி டெஃபினெட்லி ரெக்கமெண்ட். நீங்கள் ப்ராடக்ட் வச்சே நீங்கள் வந்துட்டு கொண்டு வந்துக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் கிளினிக்கில் போய் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், பட் மோஸ்ட்லி எனக்கு கிளினிக்கில் போய் பண்ணுறதுலாம் பிடிக்கவே செய்யாது, வீட்டில் தான் நான் வந்துட்டு அதிகமாக பண்ணுவேன். ப்ராடக்ட் எக்கச்சக்கமாக வந்துங்கும்போது நம்ம கரெக்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், நமக்கு நீட்ஸ், நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான எஃபெக்ட் நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு
ஒன்று வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பர்டிகுலராக உங்கள் ஸ்கின் நீடுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நேச்சுரலாக உங்கள் ஸ்கின் கலரை வந்து நல்லாவே நீங்கள் வந்துட்டு கொண்டுட்டு வரலாம். அந்த அன்வான்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்லேருந்து மறைஞ்சிடும். நல்ல உங்கள் ஸ்கின்னோட நேச்சுரல் கலர் ஒரு ஈவன் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு வரும். யாருக்குமே நூற்றுக்கு 100%லாம் கிளியர் ஸ்கின் வந்துட்டு இருக்காது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்க தான் செய்யும். 99% தான் நமக்கு வந்துட்டு இருக்கும். அதனால் பிகாஸ் நமக்கு அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர், பொல்யூஷன், டஸ்ட் இதெல்லாம் நம்ம இருக்கிறதால அன்றாட வாழ்க்கைகள் நம்ம இருக்கிறனால ஸ்ட்ரெஸ் இருக்கும், நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நமக்கு வந்துட்டு இருக்கும், ஒர்க்ஸ் இருக்கும் நமக்கு வந்துட்டு, சம்டைம்ஸ் ஸ்லீப்பிங் நமக்கு வந்துட்டு இருக்காது. அதிகமாக ஒரு நாளைக்கு 6 hours to 8 hours ஆகுது நல்லா நீங்கள் வந்து தூங்க, அதுவும் முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுறீங்க அப்படின்னா ஒரு 6 hours to 8 hours வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். ஃபோனெல்லாம் டக்குன்னு அமர்த்தி வச்சுட்டு தூங்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இந்த ரிப்பேரிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து டீப் பெனட்ரேஷன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும், ரிப்பேரிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். நான் வந்து அதிகமாக ஸ்கின் ஒயிட்னிங் வந்து ஃபால்ஸ்னு சொல்லுவேன், ஸ்கின் பிரைட்னிங் வந்து ஓகேன்னு சொல்லுவேன், கரெக்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். பட் என்னோட சஜஷன் ஸ்கின் பிரைட்னிங் தான். மோஸ்ட்லி மெஜாரிட்டி 75% வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 20% உங்களுக்கு அத்திமீறி ஏதாவது ஒரு பிரைட்ஸாக இருக்குது, நீங்கள் ப்ரைடெலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளினிக்கில் போய் இது பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரைடாக இருந்தால் கூட ஒரு 6 months 8 months முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஈவன் ஸ்கின் டோன் நீங்கள் வந்து தாராளமாக பிரைட்டர் ஸ்கின் டோன் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் தயவு செய்து ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ஃபால்ஸ் சொல்லிடுங்க, ஸ்கின் பிரைட்னிங்க்கு ட்ரூ சொல்லுங்கள் நீங்கள் வந்துட்டு, ஓகேவா? ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும், நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இது என்னோட ஒப்பீனியன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டேன், அதுக்கு மேலே வந்துட்டு உங்கள் விருப்பம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்டில் கேளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்ட ப்ராடக்ட் இதே நீங்கள் போடனாலும் போடலாம். பிகாஸ் சூட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ், ஆல் ஏஜஸ் அண்ட் சூட்டபிள் ஃபார் போத் ஜெண்டர் அண்ட் ஆல்சோ சூட்டபிள் ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் டூ. அண்ட் ஆல்சோ தீஸ் ப்ராடக்ட்ஸ், தீஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆர் குவாலிட்டி ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் பிடிச்ச ப்ராடக்ட் நீங்கள் போயிடறனாலும் போய்க்கலாம். இந்த ஒரு 3 ப்ராடக்ட் போயிட்டாலும் உங்கள் ஸ்கின் பிரைட்னிங் நேச்சுரலாக நீங்கள் வந்துட்டு கொண்டுட்டு வரலாம். இது வந்துட்டு நான் கண்டிப்பாக பார்த்தது ஒரு 15 days 1 month நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். நான் 1 week கூட சொல்லுவேன், பட் 15 days நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேஜர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, மைனர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ரெகுலராக கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க, அந்த 3 step டே நைட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துருங்க, 15 days அப்புறம் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ட்ராமெட்டிக் விசிபிள் சேஞ்ச் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஷியூராக நான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண அப்படின்னா கன்சிஸ்டன்ஸாக நான் யூஸ் பண்ணி அதை முடிக்கிற வரை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். சும்மா அது யூஸ் பண்ணுறது, அடுத்த ப்ராடக்ட் வந்து அடுத்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறது அந்த வேலைலாம் இருக்காது. ஒரு ப்ராடக்ட்டாக நிறைய போட்டாச்சு நான் வந்துட்டு அதை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்தடுத்து இதுன்னு சொல்லுவேன். நான் ஏற்கனவே ஒரு பாட் இது எல்லாம் முடிச்சுன்னு இது எல்லாமே என்னோடய செகண்ட் பர்ச்சேஸ் அதனால தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கையிலுங்க. நாய்க்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்ப்பிளில் ப்ராடக்ட் அவ்வளோ இருக்கும். செக் பண்ணி நீங்கள் ஆஃபர் டைமில் கிராப் பண்ணிக்கிறோங்க, உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஒர்த் டு பைன் அந்த மாதிரியும் கூட சொல்லலாம். ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டை கேளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். இது போத் வந்து கேர்ள்ஸ், பாய்ஸ், மென், உமன் யார் வேணாலும் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.